நமஸ்தே எவ்ரிவன். பிடிச்ச வீடு, பிடிச்ச மாதிரி, பிடிச்ச இடத்துல இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த ஏரியா வந்து ஒரு சூப்பர் அங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிட்டனா அது வந்து ஒரு பிளஸ்ட். ஸோ இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வீட்டை சுற்றின ஏரியாவை பார்க்க போகிறோம். வாங்க. இது பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபோர்த் ஓர் ஃபிஃப்த் ஏரியா டூ எங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்ன நினைக்கிறோம், ஏன்னா அவ்வளோ தரம் அதுக்குள்ளேயே மூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் இந்த ஏரியா பார்ப்போம். இது வந்து எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா லோவர் மெயின்லேண்ட் பிரிட்டிஷ் கொலம்பியா கனடாவில் இருக்குது. பிரிட்டிஷ் கொலம்பியானாலே பியூட்டிஃபுல் பிரிட்டிஷ் கொலம்பியான்னு தான் அவங்க சொல்லுவாங்க. எஸ், ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே யாரும் எழும்பி நிற்கிறாங்க, இட்ஸ் ஜஸ்ட் டர்ட். இது ஒரு புது ஒரு டெவலப்பிங் ஏரியா, அதனால ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வீடுங்க இருக்குது, அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா காடுங்களாக இருக்குது. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா புது புது அழகான வீடுங்களெல்லாம் வந்துருக்கு. அந்த சைடு ஃபுல்லாக அவங்க வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த ரோடு ஃபுல்லாக. அதுக்கு மேலே வீடுங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த சைடில் பாருங்கள் எவ்வளோ மலைங்கள் அழகாக, மலையில் புகை எல்லாம் வருது, வைல்ட் லைஃப் ஹேபிட்டாட்டாக மாறிடும். ஸோ இது வந்து அவங்க ஒரு ஆல்ரெடி இப்போ ஒரு இடத்த செட் பண்ணி வச்சுருக்காங்க. மழை தண்ணீர்லாம் வந்ததுக்கப்புறமா அது ஃபில் ஆகி அவ்வளோ அழகாக இருக்கும். குட்டி குட்டி மீன்கள்லாம் கொண்டு விடுவாங்கன்னு நினைக்கிறோம். ஏரியாவில் இருக்கிற பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வீட்டில் நடந்துகிட்டே இருக்குது. இங்கேருந்து தான் அந்த சைடு ஃபுல்லாகவே மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன். எங்கள் வீடும் அப்படி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடிஞ்சு. வீட்டு டோரும் நாங்கள் ஆல்ரெடி போட்டுட்டோம், அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரோம் நம்ம. எங்கள் வீட்டு இருக்கிற அந்த ஸ்ட்ரீட் வந்து எல்லாமே டிட்டாச்ச்ட் ஹோம்ஸ். அதை சுற்றி இருக்கிற எல்லா வீடுகளுமே மோஸ்ட்லி டவுன் ஹவுசஸ், எல்லாம் செமி டிட்டாச்சாக தான் இருக்குது. உங்களுக்கு வீடுங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும், கனடா வீடுங்களை பற்றி தனியாக ஒரு வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. ஏன்னா அம்மா வந்து ஒரு ரியல்டர், அம்மா உங்களுக்காக எல்லாமே இன் டீட்டெயிலாக அவங்க சொல்லி தருவாங்க. வெதர் கொஞ்சம் நல்லா வருது இப்போ. நீ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூரிய ஒளி அவ்வளோ அழகாக வந்துட்டே இருந்துச்சு காலையிலேருந்து இப்போ வரைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் எல்லாம் அழகாக பறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பேர்ட்ஸ் மாதிரி நாங்களும் வெளியில் வந்துட்டோம், ஏரியாவையும் காட்டிட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் திங்ஸுமா க்ரோசரிஸா க்ரோசரி. ஸோ நாங்கள் இன்னைக்கு நடந்தே போயிட்டு வரப்போகிறோம். ஒரு வீடு கட்டும்போது பாருங்க, இங்கே எல்லாம் இப்படி தான் ஒரு சேஃபாக ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அந்த ஏரியாவை சுற்றி பாருங்க, கவர் பண்ணி அந்த இடத்துக்குள்ளே யாருமே போக முடியாது. போர்டெல்லாம் போட்டு இந்த சைடுக்குள்ளே வராதிங்க, சேஃப் கிடையாதுன்னு சொல்லி போட்டு வச்சுப்பாங்க. அதுதான் இந்த கண்ட்ரியோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்ல முடியும். எஸ், அடுத்த போர்டு இப்படியே போனோம்னா மெயின் ரோடு வரும், அங்கே தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ க்ரோசரி ஷாப்பிங் போயிட்டு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நெய்பர்ஹுட்டுக்கு அண்ட் வீடுங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் வச்சுருப்பாங்க. இது பார்க்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்லைட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் இது வந்து கிட்ஸ் அண்ட் உங்களோட பெட்ஸை விளையாட விடுறதுக்கு ஒரு ஏரியா வச்சுருப்பாங்க. எஸ், அப்படி அங்கே ஒரு பார்க் வந்து இருக்கு. அப்போ நீங்கள் அதுக்குள்ள வாக்கிங் போயிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு எங்கடா நடந்து நடந்து எங்கள் வீட்டுக்கும் இந்த ஏரியாவுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நாங்கள் இப்போ எங்கள் வீட்டு ஏரியாலே இல்லை. நாங்கள் கொஞ்சம் அப்படியே வா. ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலி இப்போ வந்து ஃப்ரூட்டிக்கானா போயிட்டு இருக்கோம். அது வந்து ஆக்சுவலி எங்களோட பழைய நெய்பர்ஹுட் சைடுக்கு தான் இருக்கும். எப்போ பார்த்தாலுமே காரில் போயிட்டு நடக்காமல் அப்படியே ஒரு லேசி லைஃப்பாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து வெதர் சரியாக வரும்போது நாங்கள் எப்படி நடந்து ஆக்டிவாக இருந்தால் தான் எல்லாருமே நல்லா இருக்கும், ஹெல்தியாக இருக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு க்ளோசஸ்டான பார்க் தான் இருக்கு. இல்லை இல்லை, இதில் போயிட்டு க்ராஸ் பண்ணும். பார்த்தீங்கன்னா இது ரோடு கிடையாது, ஆனால் ரெண்டு வீடுங்களுக்கு நடுவில் காருங்க வர்றதுக்காக அவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின் சைடில் தான் அவங்களோட கராஜ் இருக்குது.
எங்கே வேணுமா பேக் சைட். ஆனால் அந்த வழியை நாம் யூஸ் பண்ணி ஷார்ட்கட்டாக அப்படியே போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். வெங்காயம், எக்ஸ்கியூஸ் மீ, வெங்காயம், தக்காளி, குச்சிக்காய். ஸோ இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். ஹெல்த்தியான சாப்பாட்டு சாமான் எல்லாமே வாங்கிட்டு போனால் தான் நாங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம். ஹெல்த்தியாக இருந்தால் என்ன நடக்கும், சேஃபாக இருக்கலாம், சேஃபாக இருக்கலாம், சேஃபாக இருந்தால் சந்தோஷம் தானாக பொங்கி வந்துட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் எல்லாருமே எப்போவுமே சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹேவ் எ பிளஸ்டே.